இந்தியாவிடமுள்ள ஒரேயொரு இயங்குநிலை விமானம் தாங்கிக் கப்பல் ஆயன்எஸ் விக்ரமாதித்யாவில் சேதம் ஏற்பட்ட காரணத்தை சீனா அறிந்துள்ளதா காரணம் தமக்கு தெரியுமென்று சீனா நினைக்கிறது ஆனால் அவர்களுக்கு தெரியாது என்பதற்கே வாய்ப்பு அதிகம் காரணம் கப்பல்களை பொறுத்தவரை இந்தியாவுக்குள்ள நீண்டகால அனுபவம் சீனாவுக்கு கிடையாது ரஷ்ய கடற்படையின் பாவனையில் இருந்த அட்மிரல் கோஷ்கோ விமானந்தாங்கி கப்பல் தான் திருத்த வேலைகள் செய்யப்பட்டு உபகரணங்கள் மேம்படுத்தப்பட்டு ஐ எஸ் விக்ரமாதித்யா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இந்திய விமானந்தாங்கி கப்பலாக செயற்படுகிறது அரபு கடலில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஐ என் எஸ் விக்ரமாதித்யா அந்த நடவடிக்கையை முடித்துக் கொண்டு தளம் திரும்பியது அடுத்த நடவடிக்கையாக பிரான்சின் பாவனையில் உள்ள ஒரு விமானம் தாங்கி கப்பல் சார்ஸ் கோலுடன் கூட்டு பயிற்சியில் ஈடுபட வேண்டுமென்ற நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது சேதமடைந்தது இது நடந்தது இந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி கப்பலின் மேல் தளத்தில் ஏற்பட்ட தீ உடனடியாக அணைக்கப்பட்டது அதனால் ஏற்பட்ட சேதம் கப்பலின் இயங்கு திறனை பாதிக்காது என்று இந்திய கடற்படையால் அறிவிக்கப்பட்டது அது உண்மைதான் என்பதை உணர்த்தும் விதத்தில் திட்டமிட்டபடியே மே மாதம் முதலாம் தேதி முதல் கோவா கடற்பகுதியில் இந்திய பிரெஞ்சு கூட்டு கடற்பயிற்சியில் கலந்து கொண்டது இந்திய விமானந்தாங்கி தாங்கி கப்பல் எஸ் விக்ரமாதித்யா இந்த கப்பலில் எப்படி சேதம் ஏற்பட்டது என்பது குறித்த சீன ஆய்வு ஒன்று வெளியானது அந்த ஆய்வை பல சீன ஊடகங்கள் இப்போது போட்டி போட்டுக்கொண்டு வெளியிடுகின்றன அயல் நாடுகளான இந்தியாவும் சீனாவும் இராணுவ ரீதியான போட்டியில் உள்ளன அந்த வகையில் இந்திய கடற்படையின் திறமையை குறைத்து காட்டும் விதத்தில் செய்யப்பட்டுள்ள அந்த ஆய்வு சீன ஊடகங்களின் விருப்பத்துக்குரிய ஆய்வாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை அதனால்தான் அவர்கள் ஆய்வை போட்டி போட்டுக்கொண்டு வெளியிடுகிறார்கள் சீன ஆய்வாளர் லீ ஜி என்பவரால் செய்யப்பட்ட ஆய்வு அது இந்தியாவின் தாங்கி கப்பல் ஆயன்எஸ் விக்ரமாதித்யாவில் சேதம் ஏற்பட காரணம் இந்திய கடற்படையினரின் திறமை குறைவு என்று அவரது ஆய்வு கூறுகிறது கப்பலில் ஏற்பட்ட சேதத்துக்கு காரணம் தொழில்நுட்ப கோளாறு அல்ல மனிதத் தவறுதான் காரணம் அதி உள்ளா என் எஸ் விக்ரமாதித்யா கப்பலை இயக்கும் அளவுக்கு இந்திய கடற்படையிடம் திறமையோ அனுபவமோ கிடையாது என்பதே அவரது ஆய்வின் சாராம்சம் அதே ஆய்வாளர் சீன கடற்படையின் திறமை மற்றும் அனுபவம் பற்றி ஆஹா ஓஹோ என்று சிலாகித்து ஆய்வு செய்தும் உள்ளார் இங்கு திறமை மற்றும் அனுபவம் பற்றி சீன ஆய்வாளர் கூறுவது எந்த அடிப்படையில் என்று புரியவில்லை அனுபவம் என்று பார்க்கும்போது இந்தியாவின் முதலாவது விமானம் தாங்கி கப்பல் ஆயன் எஸ் விக்ராண்ட் பிரிட்டிஷ் இருந்து பெறப்பட்டது அந்த தாங்கி கப்பல் இந்திய கடற்படையில் சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சீனாவின் முதலாவது விமானம் தாங்கி கப்பல் இயக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தான் ரஷ்யாவால் வர்யக் என்ற பெயரில் பயன்படுத்தப்பட்டு சீனாவுக்கு விற்கப்பட்ட கப்பல்தான் லியா ஆனிங் என்ற பெயரில் இயக்கப்படுகிறது அதுதான் சீனாவின் முதலாவது கப்பல் இந்தியா கப்பலை இயக்கிய ஆண்டிலிருந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் முதல் தடவையாக விமானந்தாங்கிக் கப்பல் இயக்கிய சீன கடற்படைக்கு அனுபவம் அதிகம் என்கிறார் சீன ஆய்வாளர் லீஜி இதை எந்த அளவுகோலை வைத்து சொல்லுகிறார் என்பது புரியவில்லை ஆண்டு கணக்கை விட்டுவிட்டு நிஜ அனுபவத்தை பார்த்தால் கூட இந்தியாவுக்கு விமானம் தாங்கி கப்பலில் அதிக அனுபவம் உள்ளது நிஜ அனுபவம் என்பது நிஜ மோதல்களில் கப்பல் ஈடுபடுத்தப்பட்ட அனுபவம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட நிஜ மோதலில் இந்தியாவின் முதலாவது விமானம் தாங்கி கப்பல் எஸ் விக்ராண்ட் நேரடியாக ஈடுபடுத்தப்பட்டது ஆனால் சீனாவின் முதலாவது விமானம் தாங்கி கப்பல் லியாங் எந்த ஒரு நிஜ மோதலிலும் இன்று வரை ஈடுபடுத்தப்பட்டதில்லை கடற்பயிற்சிகளில் மட்டுமே ஈடுபடுத்தப்பட்டுள்ளது அனுபவமின்மை காரணமாக இந்திய கப்பலில் சேதம் ஏற்பட்டது என ஆய்வாளர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொண்டால் சீன கப்பலுக்கு இதைவிட அதிக சேதம் ஏற்பட்டிருக்க வேண்டுமே அப்படி ஏற்பட்டதா